ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் அதிரடியாக ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டாங்க. இது எந்தமாரி டைம்னா மீன் டைம், 10 மணிக்கு வெளியிட்டாங்க, அதுவும் ட்ரெண்டிங் ஆச்சு. இதெல்லாம் நம்ம தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இது பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருக்குங்க. இதோ சன் பிக்சரே அதை கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவுலேயும் நம்பர் 1 வந்திருக்கு அப்படின்ற தகவலும் வந்திருக்குங்க. இதுதான் நம்ம தலைவருடைய கெத்து அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஜெயிலர் படம் சென்னையில் 2 நாள் ஷூட்டிங் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் ஓல்டு உட்லேண்ட் ஹோட்டலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. தலைவர் இதில் தெறிக்க விட்டுருக்காரு. முதன் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டு சும்மா 2 நாள் ஷூட்டிங்கை இப்போது தெறி மாசாக தெறிக்க விட்டுருக்காரு தலைவர். இந்த படத்தை யார் ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவா அவர்கள். சிவா அவர்கள் இப்போது அவருடைய ஃபோட்டோக்களும் இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு. அவங்க டீமும் இப்போது அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு மாசான சீன் எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மை. முதல் சீனை ஸ்டண்ட் சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா மரண மாதம் இருக்கும். எப்படி ஒரு சீனாக இது இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தலைவர் படம் ஆல்ரெடி காலா, தர்பார் இது போன்ற படங்கள்லாம் வெளி மாநிலத்திலாம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இப்போ முதல் முறையாக நம்ம சென்னையில் எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதில் நம்ம சிவா அவர்கள் ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை டிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.